வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து August 30, இப்போ டைம் வந்து ஒரு 12:15. நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆகுது, ஸோ கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஆக்சுவலி நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுறது ஒரு 12 PM அப்புறம், அதனால் இப்போ 12:15 இந்த ஒரு 12 o'clock அப்புறம் வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலை நம்ம காட்டுறோம். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த கேண்டில் பிரேக் அவுட் பார்க்கும். அந்த பிரேக் அவுட் நடந்தோடனே இமீடியட்டாக கால் வந்து ஜெனரேட் ஆகும் வித் கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதோட, ஓகேங்களா? ஸோ டெய்லி நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் கால்ஸ் வரும், அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் கால் தான், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட் நடக்கும்போது கால் ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியே வச்சுருவோம். ஒன் டைம் நாங்கள் இது உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம்னா இது உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து ஜெனரேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை டெய்லி இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான், அதுவும் மேனுவல் ட்ரேடர்ஸ். ஆட்டோ ட்ரேடிங் நீங்கள் போகிறனால போய்க்கலாம். ஆட்டோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதில் டெய்லி ஒரு மார்னிங்கில் இல்லாட்டின்னா நமக்கு இப்போ க்ரூட் ஆயிலுங்கையில் 12 PM மார்க்கெட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ 12 PM நமக்கு இது ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி ஈக்விட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா மார்னிங்லே 9 o'clock நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்து வச்சுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னலை பிக்கப் பண்ணி நமக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். ஸோ அதில் உங்களுக்கு ஜஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரி மட்டும் இன் விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வச்சு மேனுவலாகவும் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இதில் எல்லாமே பாசிபிலிட்டி தான். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணும், மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மித்தபடி இது உங்களுக்கு லைவாகவே லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது கால் இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும், அந்த காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் டார்கெட் ஒரு 20 points இருக்குது. இந்த 20 points எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படியே டவுன் சைடில் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம டெய்லி ஒரு 12 PM அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால் எப்படி வருது, வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட்டாகன்றது தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னமும் கூட ஐடியாஸ் வந்து கிடைக்கும். கால் ஜென்ரேட் ஆனது 6 minutes கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7th கேண்டில் ஓப்பன் ஆனது நல்ல ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக ஓப்பன் ஆனதில் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு 12 PM அப்புறம் கிடைச்ச பை கால் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணி 20 points மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு ட்ரேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வர்ற இந்த கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.